ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டகை அமைக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஹலோ, வணக்கம். நான் வேல்முருகன், குணமங்கலம், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் தாலுக்காங்க. நான் வந்து இப்போ வந்து 20 மாடுகள் வச்சுருக்கேங்க. அதுக்கு எப்படி கொட்டகை அமைக்கணும், எந்த அளவுக்கு அளவுகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேங்க. அதாவது இந்த கொட்டகைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மாடு இருக்குன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு 10 மாடு கட்டுற மாதிரி ரெண்டு பக்கமாகவும் ஏற்படுத்திக்கலாங்க. நடுவில் வந்து கட்டை கட்டி ரெண்டு முன்னாடி தலையை தலையை முட்டிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அதே சமயத்தில் கொட்டகை வந்து பின்புறம், அதாவது ரெண்டு மாடு பின்னாடி இடிச்சிக்கிற மாதிரி, அந்த பக்கமும் தீவனங்கள் கொடுக்குற மாதிரி, இந்த பக்கம் தீவனங்கள் கொடுக்குற மாதிரி கூட தொட்டி அமைச்சிக்கலாங்க. ஆனால் தொட்டியை, இந்த கொட்டகையினுடைய அளவு பார்த்திங்கன்னா, உள் அளவு மட்டுமே ஒரு 21 அடி அகலம் இருக்கணுங்க. அப்போ தான் ஒரு 3 அடியிலேருந்து 3-4 அடி வரைக்கும் தொட்டி அமைச்சிட்டு ஃப்ரீயாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாடுகள் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம மாட்டுங்களை பராமரிக்க செல்லும் போகிறதுக்கான வழிகளும் ஃப்ரீயாக இருக்கும். போய் மாட்டை நம்ம பார்க்குறதுக்கு அந்தந்த தீவனங்கள் எடுக்குதா, மாடு என்ன படுத்திருக்கிறதுக்கு படுக்கைக்கு தான் அந்த வசதிகள் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே கம்மியான அளவாக இருந்துச்சிங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோவா மாட்டுங்களுக்கு வந்து ஃப்ரீனஸ் கிடைக்காதுங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் கிழக்கு மேற்கு தான் கொட்டைகள் வந்து, கொட்டையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கு வந்து சிறந்ததாக இருக்குங்க. நல்ல ஒரு, அதே சமயத்தில் ஹீட்டு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கீத்தை அமைச்சு, கீத்தை வச்சு அது மேலே சீட்டை போட்டோன்னா மாட்டுக்களுக்கு வந்து கூலிங் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் போட்ட கொட்டைக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ அகலங்கள், எவ்வளோ நீளங்கள் போட்டிருக்கீங்க, அதுக்கான செலவுகள் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியும்? நீங்கள் எந்த முறையில் கொட்டையை வந்து அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்து நான் கொட்டைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் வந்து கூரைக்கு இந்த கழி மரங்கள் நான் வந்து மரத்தால் தாங்க பயன்படுத்தியிருக்கேன், ஆங்கில் வச்சு பயன்படுத்தலை. இதுக்கு மட்டுமே வந்து ஒரு 45,000 ரூபாய் இருக்குங்க. 23 அடி அகலங்க, அகலத்தில் நீட்டில் வந்து 42 அடிங்க, 42 அடி அகலம், 23 அடி, சாரி 23 அடி அகலம், 42 அடி நீளம் வச்சுருக்கேங்க. ஒரு 50,000 ரூபா எனக்கு செலவாச்சுங்க. மொத்த செலவு சொல்ல முடியும். இந்த தரை வந்து பார்த்தீங்கன்னா, தரையெல்லாம் சேர்த்து எல்லாம் 1,40,000 இந்த கணக்கு. இந்த தரை வந்து போட்டிருக்கீங்களா? ஸோ இப்போ சிமெண்டாக இந்த காங்கிரீட் போட்டு போட்டிருக்கீங்க. மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜார் அதுங்களை வழிகள் விடாதுங்களா? இல்லை, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 கால் ஜல்லி அரை ஜல்லி மிக்சிங் பண்ணி காங்கிரீட்டாக பயன்படுத்திருக்கீங்க. அதே மாதிரி நல்ல சுரசுரப்பு அந்த தன்மை வர அளவுக்கு நம்ம வந்து அந்த மட்ட அளவுக்குள்ளால் வந்து கழிவு பண்ணிக்கணுங்க. மட்டக்குள்ளே வச்சு பண்ணி இது பண்ணுவாங்கன்னா வரி வரியாக போட்டிருக்குங்க. அதனால் இந்த ஜாரி போய் வழுக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. அதே சமயத்தில் மாடுகளை வந்து உடனடியாக அப்பப்போ மாடு சாணியை வந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. இப்போ நம்ம ஈவினிங் ஒரு வாட்டி, காலையில் ஒரு வாட்டி அந்த மாதிரி எடுத்தோன்னா கொஞ்சம் இதுவும் இருக்குதுங்க. ஆனால் மாடுகளை வந்து வெளியில் எடுத்து திரும்ப உள்ளே க்ளீன் பண்ணி டெய்லி காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் நான் கழுவிடுவேன். ஆமாம். ஸோ தரை வந்து பார்த்தோன்னா ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் வேணாலும் உடனே இந்த இடத்துல படுத்துக்கும் அந்த மாதிரி வந்து சுத்தமாகவே இருக்குது. ஸோ இந்த சுத்தம் படுத்துறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா டெய்லி ரெண்டு வேலை கழுவுறீங்க. ஆமாம், கரெக்டுங்களா? ஸோ ரெண்டு வேலை கழுவுறீங்க, சாணி வந்து அப்போ போடும்போது வந்து எடுத்துடுறேன். ஆமாம், சாணி வந்து நான் ஆல்ரெடி இருக்கும்போது எடுத்துருவோங்க. இப்போ நான் வெளியில் எங்கேயாவது போகணுன்னா எடுக்க மாட்டேங்க, அப்படியே தாங்க இருக்கு. ஈவினிங் டைம் தாங்க, மாட்டுங்களை வெளியில் எடுத்துட்டு இருக்கிற சாணியை எடுத்து சுத்தமாக கழுவி விட்டுருவோங்க. இந்த கழுவுற தண்ணி, இந்த சாணி தண்ணியெலாம் தீவன பில்லுக்கு போகிற மாதிரி தாங்க பண்ணிட்டு, டேரெக்டாக தீவன பில்லு போகிற மாதிரி தீவனத்துக்கு தாங்க போகணும். ஸோ இப்போ இந்த கழுவுற தண்ணி வந்து பார்த்தோன்னா போகிறதுக்கு இந்த ஆமாம், இந்த பக்கமும் வாய்க்கால், அந்த பக்கமும் வாய்க்கால் ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. இப்போ மாடு யூரின் போச்சுன்னா இங்கே நிற்காதுங்க தண்ணி, இந்த யூரின் வந்து இங்கே நிற்காதுங்க, வெளியேடுங்க. ஓகே, இந்த தீவன தொட்டிகள் வந்து பற்றி சொல்ல முடியுமா? தீவன தொட்டிகள் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க. அதை பற்றி எந்த அளவுக்கு அகலம், நீளம், அது ஆழம் வந்து எவ்வளோ வச்சுருக்குன்னு சொல்ல முடியுமா? மினிமம் ஒரு 2 அடி மட்டும்தாங்க ஆழம் இருக்கணும் அந்த தொட்டியினுடைய ஆழம். 2 அடியிலிருந்து 2.5 அடி வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த கழுத்து நீட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க முடியும். 3 அடி அகலம் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் மட்டும் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் மட்டும் மாடுகள் வந்து தலை ஒரு பக்கம் மட்டும் மாடு கட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1.5 அடியிலிருந்து 1.5 அடி அகலம் வச்சா போடுங்க. நம்ம ரெண்டு பக்கமும் மாடு கட்டி இருக்கிறதுனால ஒரு 3 அடி அகலம் வச்சுருக்காங்க. 3 அடி அகலம் தொட்டி. ஆமாங்க, 3 அடி அகலம், 2 அடி ஆழங்கள் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த தகர சீட்டுக்கும் இந்த நம்ம தென்னங்கு தலைக்கு போட்டிருக்கீங்க, இதுக்கும் என்ன வித்தியாசங்கள், எது நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா? எது ரொம்ப நாளைக்கு உழைக்கும்,
அதாவது நாள் உழைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகர சீட்டுக்குங்க. இப்போ நம்ம இதுனா தகர சீட்டு போட்டோம்னா மாட்டுக்கு அதிகமான வெப்பம் அதிகமாக இருக்கும், மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுங்க. இது வந்து கீத்து குளுமையாகவே இருக்கும், ஏன்னா எவ்வளோ வெயில் தாக்கம் இருந்தாலும் மாட்டுங்களுக்கு வந்து வெப்பம் தாக்கல் அதிகம் வந்து இருக்காதுங்க, குளுமையாக இருக்குங்க. அதனால் நான் வந்து கீத்தை பயன்படுத்திடுங்க. இந்த தென்னங்கீத்துக்கு மேலே வந்து சீட்டு உபயோகப்படுத்தலாங்க, இது சீட்டு மேலே அமைக்கணுங்க. கொஞ்சம் காலத்தில் குட்டைகளை வந்து நான் மாடுங்களுக்கு வந்து நைட்டில் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்பேன் பயன்படுத்திட்டு வரேன். ஃபேன் பயன்படுத்துறேன். ஓகே, இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் போட்டுருக்கேன். கரண்ட் பில் பற்றி எதாவது என்ன நினைக்கிறேன், கரண்ட் பில் அதிகமாக வரும்? இன்னும் பெருசாக நம்ம ஒன்றும் இது பண்ணிக்கலாங்க, ஒரு இரவு நேரங்கள் மட்டும்தானே பயன்படுத்துகிறோம், எல்லா நேரத்துலையும் இல்லைல்ல. மிஞ்சி போனால் நம்ம ஒரு பத்து மணிக்கே ஃபேன் போட்டு விடுவோங்க. விடிய காலம் வரைக்கும் தான் ஓடிக்கிட்டுருக்கோம், நம்ம 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருப்போம், எழுந்திரிக்கிற நேரம் ஆஃப் பண்ணிவிடும், அப்புறம் மாடுகளும் ஃப்ரீயாகிடுங்க. சரி, ஓகே, நன்றி. நன்றிங்க சார்.